ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி செரியலோட இன்னைக்கான அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். அவங்களுமே எல்லா வீடியோ ஃபுட்டேஜையும் போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. பொன்னி சொன்ன மாதிரியே சக்தியோட வீட்டில் இருந்து ரேஷ்மா வெளியில வர்றது தெரியுது. இவங்க ரெண்டு பேருமே இது பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ பொன்னி சொன்னது உண்மைதான், நம்ம வீட்டில இருந்து ஒரு பொண்ணு வெளியில வந்திருக்குது. அந்த பொண்ணு எப்படி வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுட்டேஜையும் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. சுந்தர் அந்த ஃபுட்டேஜில் மாட்டவே இல்லை. சொல்ல போனால் ரேஷ்மாவை அவர் வெளியில போனதான் சொல்லியிருப்பாரே தவிர அந்த கேட்டை விட்டு வெளியில வந்திருக்க மாட்டாரு. அதனால தான் அவர் தப்பிச்சிட்டாரு. இந்த சைடு ஜெயா கிட்ட சண்முகமும் சக்தியும் அந்த ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. பாருங்கம்மா, மரியாதை இல்லாம பொண்ணு கிட்ட பேசுறீங்கல்ல, முதல்ல அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவ சொன்ன மாதிரியே நம்ம வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வெளியில போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜையும் காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. இந்த பொண்ணு எங்க இருந்தா, எங்கிருந்து போனா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நானும் வாசல்ல தானே நின்றுகிட்டு இருந்தேன், ஒருவேளை வீட்டுக்கு பின்னாடி ஏதாவது வந்திருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. தாமான் தப்பே இல்லாத மாதிரி தப்பிக்க பாக்குறாரு சுந்தர். அந்த ஃபுட்டேஜ்ல அவர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப தெளிவா வேலை பண்றாரு. இதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த ரேஷ்மா தான் மாட்டிக்கிட்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. இனிமே அவனை இவங்க கண்ணில படாம நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே நேரத்துல வீட்டுல இருக்கிற எல்லாருமே பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு வந்து தங்கிட்டு போயிருக்கா, இத கூட நம்ம யாருமே கவனிக்காம இருந்திருக்கோமே. அந்த நேரத்துல ஜெயா நினைக்கிறாங்க, பரவாயில்ல, இந்த பொண்ணு சொன்னது உண்மைதான், வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு வந்துட்டு போயிருக்கா, அவ எந்த சைடு வந்தா எங்க போனா அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஜெயா யோசிக்கிறாங்க. இந்த சைடு பவானிக்கு அந்த பொண்ணு ரேஷ்மாக்கு பத்தியே ஞாபகமா இருக்குது. எதுக்காக அவ நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு போனான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணுமா அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல சுந்தரம் இந்த பிரச்சனையில இருந்து தான் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இங்க பாருங்க, யாரோ ஒரு பொண்ணு இந்த சைடு கிராஸ் பண்றப்போ நம்ம வீட்டு சைடு எட்டி பார்த்துட்டு போயிருக்கா, அதுக்காக அவ தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு போனான்னு நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது, நம்ம வீட்டுக்கு பேசாம ஒரு செக்யூரிட்டிய போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சுந்தரம் அந்த பிரச்சனைய முடிக்கிறதுக்கு பாக்குறாரு. அப்போ பொன்னி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணு ஒன்னும் வந்துட்டு உடனே எல்லாம் போகல, அந்த பொண்ணு குறைஞ்சது 10 நிமிஷமாவது இருந்திருக்கணும். ஏன்னா நான் தான் உங்களை பார்த்தேன், நீங்க அந்த பொண்ண அனுப்பி வச்சத அந்த ஃபுட்டேஜ்ல இல்லைன்னு ரொம்ப தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த தப்போட விளைவு தெரிஞ்ச கூடிய சீக்கிரமே நீங்களா திருந்திக்கிட்ட நல்லது, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சொகுசு வாழ்க்கை உடனேயே விட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு கோபமா பொன்னி சொல்லிட்டு மாடிப்படி ஏறி போறாங்க. இத பாத்துக்கிட்டு இருந்த பவானிக்குமே சம கோபம் வருது. என்னதான் இருந்தாலும் அவ சொன்ன விஷயத்துல ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு பவானி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சக்தியும் ஒருவேளை சுந்தர் ஏதாவது தப்பு பண்றாரோ அப்படிங்கிற ஆங்கிள்லயும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிரீத்தியோ கண்மூடித்தனமா தனக்கு ஹெல்ப் பண்ண சுந்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சுந்தர் சொல்றதுதான் சரி, சுந்தர் செய்யறதுதான் சரின்னு பிரீத்தியும் ஜெயா கிட்ட போய், இங்க பாருங்க அத்த, யார் யாரோ சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காகனா நீங்க உங்களோட மாப்பிள்ளைய சந்தேகப்படாதீங்க, அவரு அந்த மாதிரி பண்றவர்லாம் கிடையாது அப்படின்னு பிரீத்தி சுந்தருக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பிரீத்திக்கு ஒரு பிரச்சனை வர்றப்போ சுந்தர் பறிஞ்சு பேசினனாலதான் இப்போ சுந்தருக்கு பிரச்சனைங்கிறப்போ பிரீத்தி வந்து பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பிரீத்தியோட வாழ்க்கைய நாசம் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் சுந்தர் தான்னு தெரிஞ்சா பிரீத்தி என்ன நிலைமை ஆவாங்க? பொன்னி சீரியலை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பொன்னி சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.